இங்கிலாந்து விசேஷ் நியூசிலாந்து வேர்ல்டு கப் 2023 முதல் போட்டியிலேயே பறந்த இந்தியாவின் மானம் பிசிசிக்கு காம்பீர் கேள்வி நடந்தது என்ன? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி பார்க்கலாம். ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஐசிசி 2023 உலகக்கோப்பை தொடர் அக்டோபர் 5 இந்தியாவில் உள்ள குஜராத் மாநிலத்தில் இருக்கும் அகமதாபாத் நகரில் துவங்கியுள்ளது. உலக கிரிக்கெட்டின் புதிய சாம்பியனை தீர்மானிப்பதற்காக ஐசிசி நடத்தும் இந்த தொடரில் வரலாற்றின் முதன்முறையாக இந்தியா மண்ணில் முழுமையாக நடைபெறுவதால் ரசிகர்களுக்கு ஆரம்பம் முதலே அதிக எதிர்பார்ப்பு இருந்ததே. எப்போதும் சொந்த மண்ணில் எதிரணிகளை நொறுக்கிவிடக்கூடிய இந்தியா 2011 போல ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கோப்பையை வெல்லும் என நம்பிக்கை ரசிகர்களிடம் அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் அதை வெற்றிகர நடத்துவதற்கான ஏற்பாடுகளில் ஆரம்ப முதலே பிசிசி நிறைய ஏற்பாடுகளை செய்தது என்று சொல்லலாம். முதலில் கொல்கத்தா மற்றும் அகமதாபாத் ஆகிய நகரங்களில் இருக்கும் மாநில வாரியங்களுடன் விவாதிக்காத பிசிசி தன்னிச்சையாக அட்டவணையை தயாரித்து ஐசிசியிடம் சமர்ப்பித்தது. ஆனால் மீண்டும் 2வது முறையாக அட்டவணையில் மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் டிக்கெட் வாங்குவதற்கு ரசிகர்கள் படாத பாடுபட்டனர். குறிப்பாக ஆன்லைனில் 1000 முதல் 1000 வரை கொடுத்தாலும் பல மணி நேரம் காத்திருந்தாலும் ரசிகர்களுக்கு டிக்கெட் கிடைக்காமல் ஏமாற்றமே கிடைத்தது. பொதுவாகவே உலகக்கோப்பை போன்ற பெரிய தொடர்களுக்கு முன்பாக துவக்க விழா நடைபெறுவது வழக்கம். ஆனால் நேற்று நடைபெறவிருந்த துவக்க விழா எவ்வித காரணமின்றி அறிவிப்பும் இன்றி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மதியம் 2 அகமதாபாத் மைதானத்தில் நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதிய முதல் போட்டி துவங்கியது. அதில் பிராண்ட் அம்பாசிடராக அறிவிக்கப்பட்ட சச்சின் டெண்டுல்கர் கோப்பையை அறிமுகப்படுத்தி போட்டியை துவக்கினாலும் அதை பார்ப்பதற்கு ரசிகர் இல்லாதது இந்தியாவின் மானத்தை காற்றில் பறக்க வைத்தது போல இருந்தது. பொதுவாகவே உலகக்கோப்பை துவக்க போட்டிக்கு ஓர் இருக்கை கூட மீதம் விடாமல் மைதானம் முழுவதும் ரசிகர்கள் நிரம்பி வழிவது வழக்கமாகும். ஆனால் முதல் போட்டியில் 100,000 ரசிகர்கள் அமரக்கூடிய அகமதாபாத் மைதானத்தில் 10,000 ரசிகர்கள் கூட இல்லாமல் வெறிச்சோடியாக காணப்பட்டதே. வர்ணனையாளராக செயல்பட்டு வந்த கௌதம் காம்பீர் ஏமாற்றத்தை சந்தித்து முதல் போட்டியிலே டிக்கெட்டுகள் காலியாகிவிட்டது என்று சொன்னீர்கள் என்று ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சி மூலம் பிசிசியிடம் கேள்வி எழுப்பியுள்ளன. அதன் காரணமாக பாகிஸ்தான் ரசிகர்கள் இதான் சமயம் என்று இந்தியாவை கிண்டலடித்து வருகின்றன. அதற்கு வெயில் காரணமாக மாலையில் கூட்டம் அதிகரிக்கும் என்று இந்திய ரசிகர்களின் மானத்தை தாங்கி பிடிக்க முயற்சித்து வருகிறார் காம்பீர்.